हाय हेलो फ्रेंड्स वेलकम टू रोड साइड अंबानीस इनकी और क्लारीफिकेशन वीडियो दाँ कोंडु वंदिरुक्केन क्लारीफिकेशन सोल्ल मुडियाद नरिया पेरुक्कु नरिया विषयंगल तेरियल अदै नम्म दान तेरिय वेक्कणुम अदावदु नरिया पेर केक्कुर केल्वी उंग तलपति एन्ना पण्णार कोरोना रिलीफ फंडुक्कु एव्वलवु कोडुत्तारु अदोड लिस्ट दाँ कैयिल वच्चिरुक्केन अदै सोल्रदुक्कु मुन्नाडी ओरु चिन्न विषयम नान तेरियपडुत्तिक्किरेन इंद वीडियोत्तुक्कु सिल पेरुक्कु सिल विषयंगल सोन्नाले पुरिय माट्टेंगुदु अदै दाँ पुरिय वैक्कलान्नु पार्क्करेन அதாவது நம்ம சிஎம் சார் மு க ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இருக்கிற நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், சினிமா துறையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் அண்ட் ஃபேமிலி, அதாவது கார்த்தி சூர்யா சிவகுமார் சார்லாம் பார்த்தீங்கன்னா போய் 1 கோடி ரூபா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது, எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ நம்ம சைடும் நமக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் முருகதாஸ் சாராக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்ட்டாக பாதி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தலை அஜித் சார் பார்த்தீங்கன்னா 25 lakhs சிஎம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, 10 lakhs பார்த்தீங்கன்னா பெப்சி யூனியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மீடியாவில் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி கொடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி நியூஸ் பயங்கரமாக காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒஃபிஷியலாக அஜித் சாரோட பிஆரோ சுரேஷ் சந்திரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 25 lakhs தான் கொடுத்துருக்கோம். ஸோ வதந்திங்களை யாரும் நம்ப வேணால், இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம், டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், 10 lakhs பார்த்தீங்கன்னா பெப்சி யூனியனுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அஜித் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், எனக்கு சிரிப்பாக வருது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க இப்படி விளையாடுறாங்களே, இப்போ கொரோனான்றது எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் தெரியும். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலை அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டாரு, அவர் சொல்லாமல் செஞ்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணி 2.5 கோடி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் பரப்பிட்டுருக்காங்க. இதில் சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் தளபதி என்ன பண்ணார், இப்போ எங்கள் தலையை பார்த்து அவர் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு எனக்கு நிஜமாலே கோபம் வந்துச்சு, இன்னொரு சைடு சிரிப்பாகவும் வந்துச்சு. ஆனால் அஜித் சாரோட ஃபேன்ஸோட இன்னொரு முகத்தை நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒஃபிஷியல்ன்ற மாதிரி ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, அதாவது விஜய் சாரோட ஃபேன்ஸ் நடத்துகிற பேஜ் தான். 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த பேஜுக்கே, ஃபேன் பேஜுக்கே பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தார், போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து June 22 விஜய் சாரோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரமத்துக்கு நிறைய விஷயங்கள் டொனேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம், நம்ம தளபதி பர்த்டேக்கு தல ஃபேன்ஸ் இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் விட்டுட்டு இப்படியும் இருக்காங்களேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கு வந்துடும், விஜய் சார் என்ன பண்ணார் அதை தான் சொல்ல போகிறேன். அதாவது கொரோனா பார்த்திங்கன்னா போன வருஷமே 2020 மார்ச்லேயே வந்துடுச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருந்தது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா உயிர் இழப்புகள் ஏற்பட்டது. ஸோ இப்போ இருக்கிறத விட கம்மியாக தான் இருந்தது, ஆனால் தொழில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ அப்போ முதல் நடிகர், பெரிய அமௌண்ட்டு முதல் நடிகர் உள்ளே வந்து கரெக்டாக கொடுத்த நடிகர், நான் முதல்ல சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தளபதி விஜய் சார் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் 1.30 crore, அதாவது 1.30 crore கொடுத்துருக்காரு. ஸோ கொரோனா ரிலீஃப் ஃபண்டு யார் யாருக்குன்றதை இப்போ லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பிஎம் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது பிரைம் மினிஸ்டரோட ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhs கொடுத்துருக்காரு. ஸோ நான் சொல்கிறேன் போன வருஷமே பண்ணிட்டாருன்றதுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது போன டைம் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிஎம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் சார் இருந்தார். ஸோ அவங்க ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 lakhs, அதாவது கவர்மெண்ட்டுக்கு 50 lakhs கொடுத்துருக்காரு. கேரளா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 lakhs கொடுத்துருக்காரு. பெப்சி யூனியன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhs கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களே நன்றி தெரிவித்து ஒரு வீடியோலாம் பண்ணியிருந்தாங்க, அதாவது செல்வமணி சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகா சிஎம் ரிலீஃப் ஃபண்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆந்திரா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs, தெலுங்கானா சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு 5 lakhs, பாண்டிச்சேரி சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு 5 lakhs, இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம், இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கு அந்தந்த முக்கியமான நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேயே தளபதி பணம் போட்டு விட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு யார் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்தந்த மாவட்டமாக பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோன்றதை நீங்கள் டைரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லி ஃபேனை நம்பி, அதாவது ஒரு ரசிகனை நம்பி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது போன வருஷம் பண்ண விஷயம். ஸோ போன வருஷம் பண்ணிட்டாரு, இந்த வருஷம் பண்ண மாட்டார் அதெல்லாம் கிடையாதுங்க. சிஎம் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங்காக பண்ணிட்டார், யாருமே பண்ணல. அதாவது நம்ம மாவட்டம், அதாவது நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் வெளி ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் உதவி பண்ணியிருக்காரு. இது சில முட்டாளங்களுக்கு புரியல, அவங்களுக்காக தான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ எலாபரேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ போன வருஷம் பண்ணிட்டேன், இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்கு ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கொரோனா வைரஸ் வந்து முதல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லை, அதாவது 12 லிட்டர் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா
400 ரூபா சொல்லி நிறைய எல்லாருமே நீங்கள் பார்க்குற எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு, ஆக்சிஜன் காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை வந்துருச்சு. இதுதான் முதல்ல இந்த வைரஸ் வந்து நிறைய பேர் சாவுறாங்க, அதாவது உயிரிழப்பு நிறைய ஏற்படுது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் தான் இந்த விஷயம் நடக்குதுன்றத தெளிவாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது வந்த உடனே நிறைய மாவட்டங்களில் தளபதி விஜய் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல செஞ்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆக்சிஜன் சிலிண்டர். அது பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் சார்பாக அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இதை நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா எந்த ரசிகர் மன்றமோ எந்த இயக்கமோ எதுவுமே பண்ண முதல்ல பண்ணவங்க அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவையான மிஷின், அதாவது அந்த நோஸில் வைக்கிற அந்த ஆக்சிஜனுக்கு தேவையான டியூப்லேருந்து அந்த மிஷின்லேருந்து கிட்டத்தட்ட 4500 ஆல்ரெடி அதுக்கான தனியாக நான் வீடியோவை பண்ணியிருந்தேன், அந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கொரோனாவுக்கு தேவையான மாஸ்க்லேருந்து அடிப்படை தேவையான மிஷின், அதாவது இந்த வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் மீன்ஸ் இந்த பியூரிஃபை பண்ணி வரும் பாருங்கள் அந்த வாட்டர் பாட்டில்லேருந்து எல்லாமே பக்காவாக மக்கள் இயக்கம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த வருஷம் முதல்ல செஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தளபதி விஜய் மக்களுக்கும் விஜய் சாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியாமல் நிறைய பேர் பேசாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியலனா இந்த காசு கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை வந்து ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா வார் க்ரியேட் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற விஷயம் நீங்களாம் ஒன்று சேர்ந்து உங்கள் ஏரியாவில் என்ன பண்ண முடியும், இந்த கொரோனா சுச்சுவேஷன் அதிகமாகுது, நம்மளை வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எங்கள் தலை இவ்வளோ பண்ணிட்டார், உங்கள் தலைப்பதி ஏன் இவ்வளோ பண்ணல சொல்லி இந்த மாதிரி வார் க்ரியேட் பண்ணாதீங்க. நான் இந்த தலை ஃபேன்ஸுக்காக மட்டும் சொல்லலை, அதாவது தலை ஃபேன்ஸும் சொல்ல முடியாது, இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்த பேரும் இதில் நிறைய பேர் சண்டை போடுறாங்க, அவங்களை எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மொத்தமாகவே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ விஜய் சார் அப்போவே நிறைய பண்ணிட்டார், இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அவரோட மக்கள் இயக்கத்தை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் ஜென்யூனாக கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு யாருமே சண்டை போடாதீங்க. ஜென்யூனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் என் கூட தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானால் தான், ஆனால் வியூஸ்லாம் நிறைய போகுது. சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 80% ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி.